ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட்டில் படத்தோட ப்ரெஸ் ஷோ நாங்க பார்த்து இப்பதான் முடிஞ்சது. எல்லாரும் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, ரொம்ப லைவா இருந்தது. அதாவது நாங்க ப்ரெஸ் ஷோ ரொம்ப வாட்டி பார்த்துருக்கோம், பட் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. பட் எல்லாரும் வந்து கண் கலங்கி ரொம்ப எங்களோட ஸ்டோரி மாதிரியே இருக்குன்னு சொல்றது வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா ஆக்க பெரிய பாலமா இருக்கு. ஸோ எல்லாரும் சொன்னாங்க அந்த கோவிலே கூடி இருந்த சாங் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சாங்கோட ஆரம்பிக்கிறேன். கோவிலே கோவிலே குடியிருந்தோம் நாங்கள், அங்கே குடியிருந்த எல்லாரும் தெய்வங்கள். ஸோ அந்த கட்டில் படம் வந்து எங்களோட கோவில். ஸோ கோவில் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லா டெக்னீஷியன்ஸும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் இருக்கு. ஸோ மக்கள் நல்ல படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு தராங்க, கண்டிப்பாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த படத்து மூலிமா எனக்கு ஏகப்பட்ட வெற்றிகள் குவிஞ்சிருக்கு நேஷனல் அவார்டு முதல் கொண்டு. ஸோ இந்த நேரத்தில் இந்த அரங்கமே கூடி நம்ம ஈவி கணேஷ் பாபு சாருக்கு நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம் நல்ல படம் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம், நான் ஈவி கணேஷ் பாபு, கட்டில் திரைப்படத்துடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர். ப்ரெஷ் ஷோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு, பார்த்துட்டு எல்லாமே நமக்கு தெரியும். ஃபார்முலா வந்து பேச மாட்டாங்க, ரியலாக என்ன பேசணுமோ அதை பேசுவாங்க. அந்த வகையில் தொடர்ந்து ரொம்ப நாளாக சினிமாவில் இருந்ததுனால ப்ரெஸ்ஸோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ரியலாகவே நிறைய பேர் பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள்லாம் வந்து என்னோடய கதையை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் சொல்லும்போது படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பொதுவாக வந்து ப்ரெஸ்ஸு படம் பார்க்கும்போது எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க, ஆனால் இதில் படம் பார்க்கும்போது அங்கங்கே அவங்களுடைய அந்த குட் ரியாக்ஷனை வந்து படத்தை வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்றத வந்து உணர முடிஞ்சுது. ஆக்சுவலி பத்திரிகையாளர்கள் நிறைய படம் நிறைய படைப்புகள் பார்க்குறவங்க எல்லாத்தையும் வந்து சமமாக தான் இடப்படுவாங்க. அவங்களே வந்து இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக வந்து பார்த்து சொல்லிட்டு போனது உண்மையிலே வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இந்த கட்டில் திரைப்படம் நாளைக்கு வந்து திரையரங்க ரிலீஸு தமிழ்நாடு முழுக்க. இப்போ வரைக்குமே தியேட்டர்கள் வந்து ஒவ்வொரு தியேட்டர்களுக்கும் போராடி போராடி தான் ஒவ்வொரு தியேட்டர்களும் கிடச்சிட்டு இருக்கு. பிரம்மாண்டமான ரிலீஸாக இந்த ரிலீஸ் பண்ணணும், இந்த ரிலீஸ் அமையணும், மக்கள் எல்லாரும் தியேட்டரில் வந்து ஒரு குடும்பத்தோட திருவிழாவாக இந்த கட்டில் திரைப்படத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் உங்கள் வாழ்வையும் இங்கே காணலாம் அப்படின்னு சொல்லி தான் விளம்பரப்படுத்துகிறோம். இந்த படத்தில் உங்கள் லைஃபையும் உங்கள் நடந்த உங்கள் வாழ்க்கை நடந்த ஏதாவது ஒரு காட்சி நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டாலே அது மக்களுக்கான படமாக மாறும், மக்களுக்கான படமாக இந்த கட்டில் மாறணும். அதுக்கு நீங்கள் வந்து துணை புரியணும். நன்றி. நடிகர் சம்பத் ராம் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இப்படிப்பட்ட ஒரு அருமையான திரைப்படத்தில் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரை கொடுத்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரோலில் நடிக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கே வந்து அறிய வச்ச டைரக்டர் ஈவி கணேஷ் பாபு சாருக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றினா தான் பின்னால் வந்து நம்மளுடைய சந்ததியருக்கு நம்மளுடைய பாரம்பரியம் என்னங்கிறது தெரியும். ஸோ அப்படி பாரம்பரியத்தை காப்பாற்ற ஒரு முயற்சி எடுக்கிற ஒரு ஹீரோவா கதையின் நாயகனா ஈவி கணேஷ் பாபு சார் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. இந்த கதையும் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிறத அறிவுறுத்துற மாதிரி இருக்கு. உண்மையில ஒவ்வொரு நபரும் தன்னுடைய குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. இந்த படத்துடைய இன்னொரு ஹீரோ வந்து ஸ்ரீகாந்த் சார். ஏன்னா மியூசிக் வந்து அவ்வளோ அருமையா இருக்கு, கேட்க கேட்க நம் கண்கள் வந்து தண்ணி வருது. அந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. அது சேர்ந்து இந்த குழந்தை வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு படம் முழுக்க வந்து அந்த கட்டிலுடைய வழியை அந்த கட்டிலோட எவ்வளோ பாசமாக இவன் இருக்காங்கிறத ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே வந்து மீடியா பீப்புள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்களே சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி சின்ன படங்களும் பெரிய வெற்றி அடையும். அப்போ தான் மேற்கொண்டு பல இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி படங்களையும் எடுக்க வருவாங்க. ஏன்னா வெறும் ஆக்ஷன் ஃபைட்டு டான்ஸ் இப்படியே எடுத்திருந்தா இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் மிக்க படங்களை எடுக்கிறதுக்கு எந்த இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் முன் வர மாட்டாங்க. ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்குவீங்க நான் நம்புகிறேன். நன்றி. ஆக்சுவலி வந்து ஸ்ரீகாந்த் தேவா சாருடைய காம்பினேஷன் தான் நாங்கள் ரெண்டு பேரும் நான் டைரக்ஷன் பண்ணி
ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆந்தாலஜி மூவில தான் சார் ஸ்ரீகாந்த் தேவா சார் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. எங்களோட காம்போ வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு ஜெயிச்சிருக்கு. அது மக்களுக்கான மக்கள்கிட்ட விருது வாங்குற அளவுக்கு இந்த கட்டில் படம் வந்து ஜெயிக்கும் அப்படின்ற நம்புகிறோம். ஸ்ரீகாந்த் சாருக்கும் அவருடைய பாடலுக்கும் என்னுடைய இந்த படத்துக்கு ஒரு முகவரியாகவே அந்த பாடல்கள் மாறி இருக்கு. ஸ்ரீகாந்த் சாரா அவருக்கு என்னுடைய நன்றி. இப்போ வந்து நம்ம ஊடகத்துறையிலேருந்து வந்திருக்கிற செந்தில் சார் வந்து நட்புக்காக ஒரு சிறிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலுமே கூட அவர் வந்து ஊடகத்தில் வந்து முக்கிய ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் ரெண்டு வார்த்தை பேசுவார். பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. உங்களில் ஒருத்தன் உங்களுக்கு தெரியும், இது நான் நடித்த படம் அப்படின்னு பேசினா அது உங்களுக்கு வழக்கமான ப்ரொமோஷனாக தெரியும். நான் அது இல்லாமல் விலகியே நான் பேசுகிறேன். உதாரணமாக ஒரு படம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு வித்தியாசமான கதை வேணும், எல்லா அரசுமாவே அரைக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறோமா. அப்புறம் வந்து அந்த படம் வந்து இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அது எங்கேயாவது தெரியணுமா? ஒரு ஒரு கஜகஸ்தான் படம் பார்த்தா கூட அந்த நாட்டோட இது தெரியுது, நாட்டுக்கான படம் அப்படின்னு தெரியணும். அப்போ இந்த படம் பார்க்கும்போது ஓ இது தமிழ்நாடு, இங்கே இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்புறம் மனித உணர்வுகள் எல்லாமே மனுஷன்தான். அதுவும் நான் வந்து நான் நடித்தது அப்படிங்கிறதுக்காக சொல்லாமல் விலகியிருந்து பத்திரிகையாளனாவும் இல்லாமல் ஒரு ரசிகனை பார்த்தா இந்த டுவர்ட்ஸ் த எண்டு பிரமாதமாக இருந்து நடித்த இந்த படம் சம்மந்தப்பட்ட எனக்கே அது வந்து கண்ணில் நீர் வர வச்ச விஷயம். இன்னும் கூட கொஞ்சம் போயிருக்கலாமே, ஏன் இவங்க தங்கச்சிலாம் அப்படிலாம் தோணுச்சு. ரத்தத்தை ரத்த கண்ணீர் படத்தில் அப்போ இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமேன்னு எதிர்பார்க்குற அளவுக்கு பிரமாதமாக இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு படம் வந்துருக்கு சார் எங்கள் நாட்டிலேருந்து அப்படின்னு வெளியே சொல்கிறதுக்கு ஒரு படமாக இயல்பாக நல்ல எமோஷன்ஸோட நல்ல விஷயங்களோட நல்ல உணர்வை சொல்கிற படத்தை முக்கியமாக சொந்த காசு போட்டு எடுத்திருக்கேன். அதுதான் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். பரிச்சார்த்த முயற்சிகளை வந்து அடுத்தவங்க படத்தில் பண்ணுறதுங்கிறது இங்கே சினிமாவில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த ரிஸ்கையும் எடுத்திருக்கிறாரு. படங்களில் ஒரு ரசிகனாக பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம், அதெல்லாம் மீறி நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்ட படம், நான் ரொம்ப கஷ்டப்பட்ட படம், எல்லோரும் கஷ்டப்பட்டு எடுத்த படம். சொன்ன மாதிரி ஸ்ரீகாந்த் தேவா சார் இன்னொரு ஹீரோ, அதாவது இசைக்கு ஒரு மொழி கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஏதோ சும்மா தட்டி விட்டு போக முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும், சாதாரண ரசிகர்களுக்கே தெரியும். நல்ல ஒரு மொழி கொடுத்துருக்கிறார். ஆரம்பத்தில் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயக்குனர் நண்பர் தயாரிப்பாளர் நடிகர் கணேஷ் பாபு சார் சொன்ன மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தால் இங்கே வந்து எங்கிட்ட இப்போ திட்டிட்டு போயிடுங்க, நிறைகளை வெளியே சொல்லி இந்த மாதிரி படங்கள், இந்த படம் இது மாதிரி படங்களை சொன்னோம்னா ஓ இந்த ஓடிடி யுகத்தில் எல்லாமே பேன் இந்தியா எல்லாம் ஒன்றாகிட்டு இருக்கு, எங்கேருந்து படம் வருதுன்னே தெரியாமல் எல்லாம் ஒரே மாதிரி படங்கள் இருக்குது. ஆனால் இந்த மண்ணிலிருந்து படம் வருதுங்கிற மாதிரி படங்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம எங்கேயோ பார்த்தா கூட எங்கள் படம், எங்கள் ஊர் படம் தெரியுமா அப்படின்னு சொல்லணுன்ற அளவுக்கு இருக்கணும்னா கட்டில் மாதிரி படங்களை நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ஒன்றும் சின்ன கேரக்டர் அது நான் நடித்த அதெல்லாம் அந்த படத்தில் இருக்கேன், அதை தான் நான் சொல்லுவேன். நீங்கள்லாம் பார்த்து நான் இருக்கேன், ஒரு பின்ன பிளாங்க் விடுறேன், நடிச்சுன்ற வார்த்தையை நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்குங்க, நான் நடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், நான் இருக்கேன், இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க, ரொம்ப நன்றி. மண் அதாவது நம்ம ஊர் படம் அதை சொல்லிட்டேன், நான் முன்னே சொல்லிட்டேன், நான் ரிவ்யூவில் தான் ஆரம்பிச்சேன். இது நம்ம ஊர் படம், எந்த ஊரில் எந்த காலத்தில் பார்த்தாலும் இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு கப்பல் விட்டு தம்பி ரெண்டு படத்தை எந்த ஊரில் பார்த்தாலும் சொல்லுவோம் தெரியுமா, யார் தெரியுமா, அவர் எங்கால் பார்த்தியா எப்படி நாங்கள்லாம் பிரிட்டிஷ் காண்ட கட்ட கஷ்டப்பட்டுருக்கோம் பார்த்தியா. அது மாதிரி நம்ம ஊர் இது வந்து என்னென்னா மனிதர்களை இல்லை பொருட்களை கூட நேசிக்கிற அகிரிணையை கூட நேசிக்கிற ஒரு நிமிஷம் எடுத்துக்கிற கேள்வி கேட்டதால் ஒரு குறுந்தொகையில் காட்சி வரும். ஒரு பொண்ணு வந்து ஒரு செடியை நேசிக்கிட்டு இருப்பான், அந்த செடி வளர்ந்து வரும், காதலன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவா அவன் தொடுவான் தொடாதம்பா, ஏன்னா என் தங்கச்சியும்பா, அதாவது செடியை தங்கச்சியாக நேசித்து என் தங்கச்சி இருக்கா இப்போ என் மேலே கை வைக்காதான் சொன்னதாக குறுந்தொகையில் இருக்கு. நம்ம பொருட்களை கூட சென்டிமெண்ட் பார்க்குறவங்க, பல வருஷம் அந்த ஒரு வண்டி வந்து உடஞ்சி போச்சுன்னா அழுகுற இல்லையா, சார் 10 வருஷம் பைக்கை வச்சுருந்தேன் சார், இதுதான் நம்ம கலாச்சாரம் அப்படி சொல்கிற இந்த படம் எனக்கு வந்து அதாவது உயிர்கள் மீறி நம்ம தான் முடிவு பண்ணுறோம் இதை நேசிக்கணுமா இல்லையாங்கிறது, அந்த வகையில் இது மிகச்சிறந்த மண்ணின் படம், அதுதான் என்னுடைய விமர்சனம். வாங்க இங்கே வாங்க. கட்டில் வந்து உருவாக்கப்பட்டதில்லை, ஆக்சுவலி வந்து அந்த பொருளுக்கும் உயிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். அப்போ போய் ஒரு செயற்கையாக ஒரு கட்டில் செஞ்சிட முடியும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் செஞ்சுட்டு அது புகையெல்லாம் போட்டு பழசு மாதிரி காட்ட முடியும், ஆனால் அப்படி காட்டலை. கோவிலின் கோவிலூர் மடம் இப்போவும் அந்த கட்டில் இருக்குது, அங்கே நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். கோவிலூர் மடத்தில் ஒரு 350 வருஷமாக இருக்கிற ஒரிஜினல் கட்டில் தான் இந்த கட்டில். அந்த கட்டிலும் வந்து உண்மை தான், இந்த செயற்கையாக எதுவுமே இருக்கக்கூடாது, தேசிய விருதுக்கெல்லாம் படம் அப்ளை பண்ணுங்கிறக்காக எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணுங்கிறக்காக பண்ணியிருக்கோம்.
மக்களுக்கு ரீச் பண்றது நீங்க தான் இந்த படம் பிடிச்சிருந்ததா நீங்க தான் கொண்டு போய் ரீச் பண்ணுங்க சார் நீ உங்க சைடுல ஒண்ணு இருக்கல அது எல்லா தொலைக்காட்சிகளையும் விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய திரைப்படத்துக்கு என்ன செலவுகள் செய்யப்படணுமோ அது எல்லாமே நண்பர்கள் உதவி இருக்காங்க எல்லா தொலைக்காட்சிகள் எல்லா எஃப்எம் செய்தித்தாள்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு டிஜிட்டல் மீடியா மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு மன்னிச்சுக்கங்க அதுக்கும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க இன்னும் எங்களுக்கு இது விஷயமா இன்னும் பேச்சு வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமா ஒரு வாரமா கேட்டு அவங்களாம் தொடர்பு கொண்டு நிறைய தியேட்டர்களில் படம் ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளோட இந்த வேலை தொடங்கியிருக்கு ஏதோ சினிமா தனமே இல்லை அப்படின்னா முதல்ல வந்து லெனின் சார் வந்து உங்களுக்கு தெரியும் டைரக்டர் சங்கர் சார் மணிரத்னம் சார் இது மாதிரிலாம் பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணிட்டு அந்த ரெகுலர் சினிமா வேண்டான்னு அவர் ஒதுங்கினது காரணமே வந்து ஒரு சினிமா தனம் இல்லாத படங்களில் கொஞ்சம் டிராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டு லெனின் சார் பி லெனின் சார் அவருடைய கதை திரைக்கதை வசனம் படத்தொகுப்பில் இந்த படம் உருவாகிருக்கிறதுனால என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை திணிக்காமல் அவருக்கு அவர் ஃப்ளேவருக்கு எதுவும் எது செட் ஆகுமோ அப்படி நான் அந்த படத்தில் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் சார் படம் ஃபுல்லாக நல்லா இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் டோட்டலாகவே கவர்மெண்ட் டோட்டலாக சொல்லியே காலி பண்ணியிருக்கீங்களே அதில் உள்ள பொண்ணுன்னு ஒரு குழந்தை இறந்துட்டு ஒரு அம்மா இறந்துடுறாங்க அப்புறம் குழந்தை மிஸ்ஸிங்கு அது ரியல் நடந்தது ஆக்சுவலி இப்படி இந்த சீனை வந்து லெனின் சார் சொல்லும்போது நான் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தேன் பேப்பரில் காமிச்சார் அன்னைக்கு நாளிதழில் காமிச்சார் இந்த மாதிரி இங்கே நடக்குது நடக்கிற விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னார் அது செயற்கையாக உருவாக்கப்பட்டதில்ல அதில் இருக்கிற ஒவ்வொரு காட்சியுமே நிஜமாக நடந்தது படம் முழுக்கமே ஒரிஜினல் காட்சிகள் தான் எதுவுமே செயற்கை கிடையாது அது இல்லாமல் தாத்தா அப்பா மகன் மூணு கேரக்டர் அஞ்சு கேரக்டர் நிறைய அந்த கெட்டப் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழைய கேரக்டர் பழைய 1940s 1970s ஒர்க் பண்றதுக்கு நிறைய பயிற்சி இருக்கு ஏன்னா நான் வந்த முதல் படமே பாரதி பாரதியில மொட்டை அடிச்சு குடிமை வச்சு அந்த காலத்து ஆளதான் நடிக்க தொடங்கினேன் அப்படி ஒரு பயிற்சி இருந்தது அப்புறம் ஹேராம்ல நடிச்சிருக்கேன்னு எங்கன்னு தேடணும் நீங்க ஆனா நிறைய நாள் நடிச்சேன் அப்படி நடிக்கும்போது கமல் சாரோட ஒய்ஃப் சரிகா அவங்க தான் வந்து எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணி விட்டு எனக்கு கெட்டப் போட்டு எனக்கு மேக்கப் போட்டு எல்லாம் பண்ணாங்க ஒரு பெரிய நடிகர் ஒரு கமலஹாசனுடைய ஒய்ஃபே இந்த மாதிரி வந்து இறங்கி இந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பீரியட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு இருந்தது இயற்கையாகவே அந்த மாதிரி இருந்ததுனால அந்த மாதிரி படங்களும் எனக்கு அமைஞ்சதுனால ஸோ அந்த கெட்டப் பண்ணுறதுக்கு அதுக்கு பொருத்தமாக இருக்கிறதுக்கு என்னை தயார்படுத்திக்கிறது இதாக இருந்தது இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இந்த படம் தொடர்பு இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுங்க கட்டின 1940s 1970s கட்டின அந்த சாரீ எல்லாமே வடிவுக்கரசியோட சாரீ அந்த மாதிரி கொடுத்து உதவுனாங்க அந்த மாதிரி பழைய காலத்து ஒரிஜினல் ட்ரெஸ்ஸே அப்படியே பயன்படுத்தணும் ஆமாம் இதுக்காக சில இந்த பாரம்பரியம் பொருட்கள் வந்து இன்றைக்கி விலை அதோடய மதிப்பு கூடியிருக்குது தமிழ் சினிமாவில் நாசர் சார் தான் இந்த மாதிரியான பொருட்களை வந்து முதல்ல சேகரிக்க ஆரம்பித்தார் ஆனால் இப்போ காரைக்குடியில் போய் அந்த மாதிரி இடத்துலாம் போய் இறங்குனீங்கனாவே ஒரு சின்ன ஆப்பக்கட்டை அந்த கடையிற அந்த வெண்ணெய் கடையிற ஆப்பக்கட்டைக்கு போனீங்களாவே அதுவே வந்து 10,000 ரூபாய் சொல்கிறாங்க அந்த காலத்தில் இது வந்து 50 வருஷத்துக்கு முன்னின்னு அந்த விலை கூடியிருக்கிறது ஒரு வகையில் நமக்கு வந்து மகிழ்ச்சியான விஷயந்தான் ஏன்னா வந்து இப்போ கீழடியில் கிடைக்கிற பொருளுக்கு என்ன மதிப்போ அதே மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னில் பொருளுக்கு மதிப்பு இருக்கிறதுன்றது நல்லது விஷயந்தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதை வணிகமாக நம்ம பார்க்க முடியாது நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த விலை கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி வைக்கணும்னு நினச்சோம்னா வாங்கி வைக்கலாம் ஸ்ரீகாந்தேவா வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவார் ரொம்ப இட்ஸே ரொம்ப அதுதான் இருக்கு பட் சமீப காலமா வந்து ரொம்ப நேச்சுரலான படங்கள் வந்து வந்துட்டு இருக்கு எனக்கும் வந்து அது மாதிரி படங்கள் அமைய மாட்டேங்குது ஸோ சார் வந்து எனக்கு வந்து இந்த படம் கொடுத்ததுனால கண்டிப்பா வந்து ரொம்ப இதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்களும் எனக்கு வரும்ன்ட்டு பெரிய நம்பிக்கை இருக்கு ஸோ அதனால இந்த படம் வந்து ஒரு முதல் படமா நினைச்சு நல்ல நீங்க சொன்ன மாதிரி நல்ல மெலடி சாங்காகவும் ஆர்ஆர் அது இந்த அரங்கத்துல பாதி பேர் சாங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பாதி பேர் ஆர்ஆர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தெளிவான ஒரு ரீரிகாரிங் கேட்டேன்ற ஒரு ஃபீல் சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த நேரத்துல நீங்க நல்லா எழுதுனீங்கன்னா ரொம்ப படங்கள் எங்களுக்கு புக் ஆகும் அதனால இதுக்கப்புறம் நம்ம சினிமா மக்கள் நம்ம ரெண்டுமே பண்ணி ஆகணும்
ஆமா சினிமா மக்கள் நம்ம டைரக்டர் சார் என்ன கேக்குறோம் அதுக்கு நம்ம கொடுத்தாகணும். அதுல இந்த படத்துக்கு குத்து பாட்டு கண்டிப்பா செட் ஆயிருக்காது. சோ அதனால ஃபுல்லாவே மெலடி போயிடும். அடுத்த படங்கள் வந்து அந்த படத்துக்கு குத்து பாட்டு வேணும் நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அதுல சோ ஒரு இசையமைப்பாளர்னா குத்து பாட்டும் பண்ணனும், மெலடி பாட்டும் பண்ணனும், வெஸ்டர்ன் பாட்டும் பண்ணனும், கிளாசிக்கல் பாட்டும் பண்ணனும். சோ எனக்கு ஒரு ஒரு இட்ஸும் வந்து கூடின்னு இருக்கு, இப்போ பலமா இருக்கு. சோ மறுபடியும் சொல்றேன், நம்ம கணேஷ் பாபு சாருக்கு, நம்ம கட்டில் படத்தை டீமுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஆகணும். ராஜா பிரதருக்கு நான் விஷ் பண்ணேன், அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே அன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல இருக்கும்போது தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸ்ரீகாந்த் கண்டிப்பா கூடிய விரைவில் அதோட அப்டேட் எல்லாமே நம்ம எல்லாம் சேர்ந்தே கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா நல்ல கண்டிப்பா கண்டிப்பா நானும் கண்டுபிடிக்க வேண்டியதான் இருக்கேன். தேங்க்யூ.